வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா பிட்காயினோட வீக்லி அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோ இருக்க போதுன்னு சொல்லலாம். ஸோ அதால் இந்த வீடியோ முன்பே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக்டமில் இங்கே வந்து நோட்ற மாதிரி கிளிக் பேட் பண்ண வேண்டிய கிப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனல் மொதல் தேவை பட்டியல் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல மொதல் வச்சிடும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சேனல் ஏதாவது ஒரு நாலேஜ் அனலிஸ்ட் பண்ணதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விட்ருங்க. அது அடுத்தால நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அனடெக்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மறக்காம பண்ணிங்க சொன்னால் இந்த டாபிக்கெல்லாம் போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் நியூஸ் சொல்ல விரும்புகிறேன், ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல் சால்வதரில் வந்து பிட்காயின் லீகல் டெண்டர் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அதை பிட்காயின் டொனேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பிட்காயின் படி அதாவது பிட்காயின் பற்றி வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயினில் வந்து டிப்ளமா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. 38 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டிப்ளமா வந்து வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ பிட்காயின் வந்து இப்போ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், அப்புறமா எஜுகேஷன் ரிலேட்டட் ஆகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆப்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வாட் டு சி பட் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது பட் இனியோட அப்டேட்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆவரேஜ் சமத்தில் வந்து ஒரு 21,400 கிட்டத்தட்ட அதே தான் 1,674,000 சொல்லலாம். ஸோ மூணு நாளாக இதே ஒரு ப்ரைஸ் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு. உங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு கடுப்பு இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே ஒரு ஜோனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 21,700 வந்து தாண்ட மாட்டேங்குது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து தாண்டு மோஸ்ட்டாக தாண்டிடும் அப்படி தான் தோணுது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 hour சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ சில பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் வந்து தெரிய வருதுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிட்காயின் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி பிட்காயின் பார்த்திங்கன்னா ஒரு புலிஷ் ஃப்ளாகில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த புலிஷ் ஃப்ளாகோட டார்கெட் பார்த்திங்கன்னா $22,034 இல்லைங்களா? $22,034 ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா $21,700 கிட்ட வந்து இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணும் இல்லைங்களா? அது வந்து பிரேக் பண்ணுமா அது வந்து பிறந்த தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆனது. பட் 1 hour சார்ட் ஃப்ரேம் இல்லையா? ஸோ அதால் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த கேண்டில் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷ் ஆனால் பென்னட் வந்து தெரிய வருதுன்னு சொன்னால் ஸோ புலிஷ் ஃப்ளாக் இருந்தது அது வந்து இப்போ மாறிட்டு கொஞ்சம் புலிஷ் பென்னட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பென்னட்டோட ஒரு டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ $22,054. ஸோ இந்த ஒரு ஜோனில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் போகுமா அது வந்து பிறந்தா பார்க்கலாம். அப்புறமா டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரிய வரல இந்த 1 hour சார்ட்டில். அப்புறமா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் ஆனது மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் அ கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னு கோல்டன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு பம்ப் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ 1 hour சார்ட்டில் பட் வால்யூம் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப கன்சர்னிங் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரவே மாட்டேங்குது. இந்த வால்யூம் வந்து ப்ரைஸ் அதுக்கு படி வந்து ஓகே மேலே போனால் தான் நம்ம வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியும் வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு பம்ப்ன்ட்டு. இல்லைனா அது கண்டிப்பாக ஒரு ஃபேக் அவுட் தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா வால்யூமே இல்லைனா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வேல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பம்ப் பண்ண வச்சுட்டு எல்லாரையும் ஒரு புல் ட்ராப் பண்ண வச்சுட்டு டம்ப் பண்ணிட்டாக்கா தெர் இஸ் நோ வால்யூம். ஸோ அவங்க தான் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க தவிர நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கவே மாட்டோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் மூவ்மெண்ட்டில் இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கலாம். ஒரு லோவர் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் லைன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ அது பிரேக் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $21,700 வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணும். அப்படி ஓகே விக்கு போயிட்டு கீழே வந்துச்சுன்னா அது வந்து பிரேக் அவுட் கிடையாது. அது வந்து ஹோல்டு பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே பம்ப் ஆனால் தான் அது வந்து கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட் அப்படின்னு வந்து சொல்ல முடியுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பொருந்தா பார்க்கலாம். இது வந்து பிளே அவுட் ஆகுதான்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கூடவே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து இன்னும் பிளேயில் தான் இருக்குது. ஸோ எப்போ 25,000 மேலே வந்து ஒரு 4 hour கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து இன்வாலிடேட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் கிளியராக அந்த ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூமெண்ட் அதாவது ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. மேலே கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் கால்ட் அ ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் வந்து தெரிய வருது, இந்த மேக்டின்னு சொல்லலாம். ஸோ மேக்டி வந்து பிளே அவுட் ஆகுதா இல்லை பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து பிளே அவுட் ஆகுதா அது பொறுத்த பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்டி வந்து ஒரு புல்லிஷான கிராஸ் வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிராஸ் ஓவர் வந்து பிளே அவுட் ஆகுமா அது வந்து பொறுந்தா பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்டி வந்து ஒரு வாட்டி கிராஸ் ஓவர் ஆகிட்டு அப்படியே திரும்ப மறுபடியும் டெத் கிராஸ் கூட ஆயிடுது ஒரு வாட்டி. ஸோ வால்யூம் பொறுத்த
தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ வால்யூம் மேட்ச் ஆகி ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட் அப்வர்ட் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது டவுன் ட்ரெண்டில் போனாக்கா ஓகே 16,000 வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அப்படின்னு 87,000 அதாவது 87% ஃப்ரம் ஆல் டைம் ஹை வந்து டம்ப் ஆனாக்கா 13,500 வந்து போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. பட் சில அனாலிஸ்ட் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா $10,000 வரைக்கும் பிட்காயின் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது ஆச்சரியப்பட விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களும் அவங்களோட ப்ரெடிக்ஷன் இல்லை அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். பட் இந்த மாதிரி பெரிய அனாலிஸ்ட் வந்து ஒரு $10,000 போகுது இல்லை $8,000 போகுதுன்னா பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்ல கண்டிப்பாக வந்து பேனிக் வந்து கிரியேட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ அதால் அது வந்து எப்படி ப்ளே அவுட் ஆகுது பொறுத்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ வீக்லி அப்டேட் இல்லையா, ஸோ வீக்லி சார்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஜோனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு கடுப்பாக இருக்குது, உங்களுக்கும் கடுப்பாக இருக்குது. ஸோ அதே ஒரு ஜோனில் இருக்குது, அதாவது $5,000 வந்து பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 5:30 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃபஸ்ட்டு இல்லை ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஆஃப்டர் 2 or 3 ரெட் கேண்டல்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 22,500 மேலே வந்து க்ளோஸ் ஆனால் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளோட 200 வீக்லி மூவிங் ஆவரேஜ் இருக்கா, அது மேலே இன்னும் க்ளோஸ் வச்சாக்கா அது செம்மியாக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் சொல்லலாம். அது மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகுதா அது வந்து பொறுத்தா பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புல்ஸ் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே, அதுக்கு மேலே கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் கொண்டு போகலான்ட்டு, பட் பேர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக வந்து விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஃபைட் ரொம்ப பெருசாக இருக்கும் சொல்லலாம் ஓகேங்களா. அப்படின்னு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகும்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து 20,500 மேலே க்ளோஸ் ஆனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் வந்து வீக்லி கேண்டல் வந்து க்ரீனாக வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2018 வந்து அதாவது பேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோன் அதாவது ஒரு $5,000 வந்து பிட்காயின் வந்து மூவ் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 105 days அதாவது 105 நாள் வந்து பிட்காயின் அதே ஒரு ஜோனில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்புறமா தான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து காட்டிட்டு இருக்கு. இதே வந்து நம்ம வந்து 2014 பேர் மார்க்கெட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 310 days அதாவது 310 நாளுக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இதே ஒரு ஜோன் இல்லை 5,000 அதாவது அப்போ இருந்த வேலை பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு வந்து ஒரு $250 எவ்வளோ இருந்தது. ஸோ அதே ஒரு ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா தான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து காட்டியிருக்கு. ஸோ இப்போ கூட நம்ம வந்து இந்த ஒரு கன்சாலிடேஷன் இல்லை அக்யூமிலேஷன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது எப்போ வரைக்கும் பிட்காயின் வந்து இதே ஒரு ஜோனில் மூவ் ஆகலாம் அதாவது 20,000 to 30,000 இல்லை 18,000 to 30,000 இதே ஜோனில் வந்து ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ முதல்ல ஓகே பிட்காயின் பற்றி பேசிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி பேசலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து அப்படியே பேர் ஃப்ளாக் படி வந்து டம்ப் ஆகிட்டே இருக்கு. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் டம்ப் ஆகிறதால பிட்காயின் பம்ப் ஆகிறதால பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ராலி வந்து காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பெரிய பம்ப் இல்லைனா கூட ஒரு பேரபாலிக் மூமெண்ட்ல வந்து ஆல் காயின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டாமினன்ஸோட ஒரு சப்போர்ட் கிட்ட இப்போ இருக்குன்னு சொன்னால் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 43.5%. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் சப்போர்ட் வந்து 42.2%னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது பிட்காயின் டாமினன்ஸ். இதே மாதிரி பிட்காயின் டாமினன்ஸ் டம்ப் ஆகி பிட்காயின் பம்ப் ஆக போனாக்கா கண்டிப்பாக ஆல் காயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அப்வர்ட் மூமெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி USDTயோட டாமினன்ஸ். ஸோ அது பார்க்கும்போது அது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா USDT-யை வந்து மார்க்கெட்டில் விடுத்து வேறு காயின்ஸை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதோட கேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ USDT வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் கூட வந்து டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டிங் ரேட். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது இன்னும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டான ஒரு சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ சில பேர் லாங் எடுத்துருக்காங்க, ஷார்ட் எடுத்துருக்காங்க, நியூட்ரலாக இருக்காங்க. ஸோ வி கான் டிபெண்ட் ஆன் ஃபண்டிங் ரேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு வீக்லி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது அது பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணணும். டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் போட்டிருக்கோம், அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோவா அது நம்ம சேனல் படி டெலிகிராம் சேனல் மாதிரி யாருமே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மூவ்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஆல் காயின்ஸோட சிக்னல்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி சில நியூஸ்கள் ஆகட்டும் அப்டேட் அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படிதான் எனக்கு தோணுது நம்ம தமிழ் கிரிப்டோ கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா. பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் பற்றி என்ன இருக்கோ அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடு முடிக்க வர சொல்லிட்டு இதான் அந்த பிட்காயினோட வீக்லி அப்டேட்டுன்னு சொன்னால். ஸோ நாளைக்கு வீக்லி கேண்டல் எங்கே க்ளோஸ் ஆகுது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முதலாம் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ அத்தனை சிந்திக்க ரைசஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்களாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.